celebrated birthday Sambandha ji. And he's my 83rd year of mourning. The old year we can celebrate. எங்கள் சார்பில் நமது மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாவைத்திய நாதராஜா, செல்வ மடக்கிலநாதன், திரு எம் ஏ சுமந்திரன் பங்கு பெற்றினார்கள். மேல்குடியேற்றம், புனர்வாழ்வு, வீட்டு வசதி, தொழில் வாய்ப்பு, இவ்விதமான பல விடயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக எடுத்து கூறியிருந்தோம். அரசியல் தீர்வு சம்பந்தமாக, அதனுடைய பல்வேறு அம்சங்கள் சம்பந்தமாக, என்னென்ன கர்மங்களில் அரசியல் தீர்வு கவனம் செலுத்த வேணும், என்னென்ன கர்மங்களில் முன்னேற்றகரமான திருப்திகரமான முடிவுகள் ஏற்பட வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம். வடமாநிலத்தில் எமது மீனவ மக்களுடைய பிரச்சினை சம்பந்தமாக மிகவும் தெளிவாக பேசியிருக்கின்றோம். தற்பொழுது இந்திய மீனவர்கள் தங்களுடைய தொழிலை நடத்துவதற்காக இழுவை படகுகளை பயன்படுத்தி அந்த தொழில் நடைபெறுவதை இந்தியா நிறுத்த வேண்டும். அதை இட்டவரையில் இலங்கை அரசாலேயோ அல்லது வேறு இவராலேயோ நிறுத்த முடியவில்லை. அது இந்தியா நிறுத்தி இந்திய மீனவர்களுக்கும் தமிழ்நாடு மீனவர்களுக்கும் வடமாநிலத்தில் நமது மீனவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று அந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஒழுங்குகள் நடைபெறலாம். ஆனால் இந்த இழுவை படகுகள் மூலமாக இந்த தொழிலை முன்னெடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மற்றது தமிழ்நாட்டில் தற்பொழுது வாழ்கின்ற நமது அகதிகள் அவர்களும் தாமதம் இல்லாமல் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கு இந்திய அரசு உதவியாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவர்களும் உலகில் வேறு வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் மக்களும் நமது நாட்டுக்கு திரும்பி வருவதாக இருந்தால் ஒரு நியாயமான நிரந்தரமான நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைநிற்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். அவ்விதமான நம்பிக்கை நமது மக்களுக்கு ஏற்பட்டால்தான் அவர்கள் வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்று நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். இந்தியா எப்பொழுதும் சரியானதுக்காக நிற்கும். தங்களால் இயன்ற அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு சுமூகமான சமத்துவமான தீர்வு ஏற்படுத்துவதற்கு தங்களுடைய முயற்சிகள் தொடரும் என்ற வாக்குறுதியை எமக்கு முடிவார் அமைச்சர் தந்திருக்கின்றார். மிகவும் திருப்திகரமான சந்திப்பு.